அன்ன இன்றி வெற்றி இல்லை, அன்ன இருக்க நம்முடைய வாழ்விலே தோல்வி இல்லை. ஜெபமாலை அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாதத்திலே அதிகமான நேரம் ஜெபமாலை ஜெபிக்க நாம் முயற்சி செய்வோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலிலே கிறிஸ்தவ மக்களில் பலர் இன்று நிலை குலைந்து குழம்பி போயிருக்கிறார்கள். அவளுக்கு பல சந்தேகங்கள். குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது செல்லுமா? முழுக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? மாதாவை வணங்குவது சரியா? புனிதர்கள் உண்டா? சுர்பங்கள் படங்கள் வைப்பது சரியா என்று பல சந்தேகங்கள். பதில் கிடைக்காத சிலர் திருச்சபை விட்டு விலகி வேறு சபைகளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்னிடம் தனிப்பட்ட விதத்தில் பல கேள்விகளை பலர் கேட்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க விசுவாசத்தில் இருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு இந்த கலந்துரையாடல் மூலமாக பதில் தேடி இருக்கிறோம். இந்த நாள்ல இந்த நாட்களில் நாமும் சிந்தித்து தியானித்து திருச்சபையிலே ஒரு விசுவாசம் உள்ள ஆழமான விசுவாசத்தில் நாம் வளர நாம் முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்று காவல்தூதருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். கடவுள் நாம் ஒவ்வொருவருக்குமே நாம் பிறந்த அந்த நாள் முதல் ஒரு காவல்தூதரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று நம்முடைய காவல்தூர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செல்வோம். இந்த காவல்தூதர்கள் நம் ஒவ்வொருவரையும் ஆபத்து விபத்திலிருந்து பாதுகாப்பவர்களாக, தீங்கு அனத்திலிருந்து பாதுகாப்பவர்களாக, நன்மை செய்ய தூண்டுவர்களாக நம்மோடு இருக்கிறார்கள். இது இந்த நாளில் நம்முடைய காவல்தூதர்களை நினைத்து நாம் நன்றி செல்வோம். இந்த சிறப்பாக நாம் அன்னியிடம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபமாலை ராக்கினியே, எங்களுடைய வாழ்வின் குலவிளக்கே, இதோ வந்திருக்கிறோம் அம்மா. இன்று மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்கம்மா. இந்த மாதத்திலே சரியான ஒரு தெளிவோடு திருச்சபையின் அங்கத்தினர்களாக நாங்கள் உம்முடைய வழியில் நடக்கணும் அம்மா. எங்களை வழி நடத்துமாறு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, இது இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்டோபர் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழலே பல கேள்விகளோடு, இந்த கேள்விகளை யாரிடம் விளக்க கேட்பது தெரியாமல் குழம்பி போயிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த விவாதத்திலே நல்ல முறையிலே பங்கேற்று ஒரு ஆழமான தெளிவை பெற்று திருச்சபையிலே சான்று புகிற சாட்சி புகிற ஒரு பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக மருந்து பேசும். ஜெபமாலை ராக்கினியே, எங்களூர் இருந்து எங்களை வழிநடத்துமா என்று அன்னை மூலமாக ஜெபிக்கலாமா? ஜெபமாலை ராக்கினியே, ஜென்ம பாவம் இல்ல உத்தமியே, உந்தன் அழகிய பாதங்களை யாம் வணங்கிட அருள் புரிவீர். ஜெபமாலை ராக்கினியே, மகிமையின் மாதரசி, நீர் மணி மூடி சூடி நின்றேன். மனிதர் மாணவர் வாழ்த்திடுவ உம் நாமம் அறியே வாழ்கவென்று
மாலை ராக்கினியே. அன்புக்குரியவர்களே, குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி வழியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னையினுடைய மாதம். இந்த மாதத்திலே நாம் அனைவரும் ஜெபமாலையை பற்றி ஆழமாக தெரிந்து கொண்டு நம்முடைய குடும்பங்களிலே ஜெபமாலை ஜெபிப்பதின் ஒரு சிறு முயற்சியாக இந்த மாதம் முழுவதும் அன்னையை பற்றி ஜெபமாலையை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கோம். இதனுடைய வலது பக்கத்தில் இருப்பவர் திருவாளர் இருதிராஜ். பல சபைகளுக்கு சென்று பல கேள்விகளோடு என்னை சந்தித்து அந்த கேள்விகளை கேட்டார். இந்த சகோதரர் கேட்கக்கூடிய கேள்விகளோடு நாம் கூட அந்த மண்ணில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். யார்கிட்ட போய் கேட்கறது சரியான பதில் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மண்ணிலோடு நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். எனவே இது இந்த மாதம் முழுவதும் நம்முடைய மனதிற்குள் இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நாம் ஒரு சரியான புரிதலை நாம் காண இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த நாட்களிலே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் சகோதரர் தனராஜ் ரோட்ரிகஸ், வாழும் ஜெபமாலை இயக்கத்தினுடைய தேசிய ஊக்குவிப்பாளர். நிச்சயமாக நம்முடைய இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நாம் சரியான ஒரு புரிதலை இந்த நாட்களிலே நாம் கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே இந்த இரண்டு சகோதரர்களையும் மனதார நான் வரவேற்கிறேன். வெல்கம். இப்போது ஒரு சில கேள்விகளோடு இன்றைய விவாதத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். சகோதரி, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. என்னட்ட உங்களுடைய முதல் கேள்வியை கேட்குறீங்களா? கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து முடிஞ்ச அளவு அதை நம்ம விவாதித்து என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக பூர்வீக கத்தோலிக்கம் தான். ஏதோ கடமைக்காக ஜெபமாலை சொன்னேன். அதில் எனக்கு ஒன்றும் ஈடுபாடு எனக்கு ஏதோ ஒரு நன்மையாக பயக்கிற மாதிரி தெரியல. பட் இந்த ஜெபமாலை என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவரை விட்டுட்டு மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்போ நான் பல சபைக்கு போயிருக்கிறேன். எனக்கு அங்கே ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த ஜெபமாலையினால் எனக்கு என்ன லாபம்? 15 நிமிஷம் சொல்ல வேண்டிய ஜெபமாலை 20 நிமிஷம் கொண்டு போகிறீங்க. அது என்ன விஷயங்கள் அதில் இருக்கு தெளிவுபடுத்த? நீங்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இதே கேள்வி வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப காட்டம் சாட்டமாக என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அந்த பதில் வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய பங்களுக்கு போயிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்களும் கேட்டிருப்பீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட இந்த கேள்விகளை கேட்கப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? உங்களுடைய சார்பில் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? விளக்கம் என்னவென்றால், சகோதரர் கேட்டதில் கூட ஒரு கேள்வி உண்மையாக கேட்க வேண்டிய கேள்வியில் ஒரு பாதியில் நிறுத்திட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் அந்த 15 நிமிடம் 20 நிமிடங்கள் என்பதை விட அந்த கேள்வியுடைய அடிப்படை வந்து மாதாவை நோக்கி ஏன் ஜெபிக்கிறீர்கள், அதானே? ஏன் மாதாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த கேள்வி தான் முன்னாடி வந்து நிற்கும். அந்த கேள்வி பார்க்கும்போது நியாயமாக தான் தெரியும். அது உண்மைதான். நமக்கு வந்து ஏன் கத்தோலிக்க திருச்சபையே நமக்கு ஒரு விஷயத்தான் சொல்லிக் கொடுக்குது, மாதா கடவுள் அல்ல, கடவுளே அல்ல. இல்லை, அதுதான் வந்து திருச்சபையுடைய போதனையே அதுதான். ஆனால் திருச்சபையுடைய போதனையும் அதுவாக இருக்கும்போது ஏன் மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீங்க? குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா 53 தடவை அருள்நிறை மந்திரம் வரும். கண்டிப்பாக அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% நேரத்தை அதுதான் எடுத்துக்கிறோம் ஜெபமாலையில். அப்போ அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். அந்த கேள்விக்கு நாம் விவிலிய அடிப்படையில் பதில் எடுப்பது தான் நல்லதாக இருக்கும். பிரதர், என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து உங்களுடைய விவாதங்களில் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கிறீங்களா? ஆமாம், மக்கள் கேட்பாங்க. ஏன்னா எங்களுடைய பணி வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய அந்த நற்செய்தி பணி வந்து ஜெபமாலை பக்தியை பரப்புவது, குறிப்பாக குடும்ப ஜெபமாலையை திரும்பவும் கட்டி எழுப்புவது. அதனால் அந்த கேள்வி வரும். நாங்கள் அதை விட கொஞ்சம் நேரம் பைபிள் படிப்போம், வேறு ஏதாவது ஒரு ஜெபம் சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஜெபமாலை எடுத்தால் தூக்கம் வருது,
இது பொதுவாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த கேள்விகள்லாம் நியாயம்தான். அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாததுனால தான், கிடைக்காததுனால தான் அநேகர் வந்து அதை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அந்த கேள்விக்காக சகோதரருக்கு வந்து நம்ம இப்போ நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சுபமாலையில் மாதாவை வாழ்த்துகிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு போல் வருது இல்லை. கேள்வி என்னென்னா, மாதாவை வாழ்த்துகிறோமா மாதாவை வணங்குகிறோமா? என்ன வாழ்த்துக்கிறோம் குற்றச்சாட்டு? ஓகே. ஏன்னா இந்த ஜெபமாலை ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா மாதாவை ஒரு இடத்துல கூட வணங்குற மாதிரி எதுவுமே அதுக்குள்ளே இருக்காது. நம்ம எப்படி அதை அலசி பார்த்தாலும் அதில் இருக்காது, ஆனால் வாழ்த்துவது போல் இருக்கும். அதை ஜெபம்னா அடிக்கடி வருது 53 தடவை. இப்போ முதல் பதில் சொல்ல வேண்டியவரே ஒரு கேள்வியாகவும் வைக்கலாம், அருள் இருந்த மாதிரியே வாழ்க. இந்த வாழ்த்து முதல்ல யார் ஆரம்பித்து வச்சது? இது வந்து கப்ரியல் தானே சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு, ஆண்டவர் எங்க சொன்னாரு. சரி, அப்போ கப்ரியல் தூதர் எங்க வான மோட்சத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தூதர், அவராக கிளம்பி நான் அப்படி கீழே போயிட்டு ஒரு நாசிரியத்து வரைக்கும் போய் இந்த அம்மாவை போய் பார்த்து நான் போய் வாழ்த்திட்டு வர்றேன்னு வந்திருக்க முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பு கிடையாதுல்ல. செஞ்சாருன்னா என்ன ஆகும்? இல்லை, அடுத்த நிமிஷம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார், அதாவது தகுதி இழந்துருவார். மோட்சத்தில் இருக்கிற தகுதியை ஒரு வானதூதர் இழந்துவிடுவார். வானதூதருக்கு வந்து என்னென்ன, அவங்க வந்து தகுதி இழக்க முடியாதவர்கள், தவறு இனிமே செய்ய முடியாதவர்கள். அப்போது பைபிளை நன்றாக பார்த்தோம் என்றால் அவரை யார் அனுப்பியது? ஒரு விஷயத்துல உண்மை இருக்குது, நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் பைபிளை வேதத்தை நிறைய படிக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போது வேதத்தில் இருந்தே பதில் பார்ப்போமே, கப்ரியல் தூதரை யார் அனுப்பியது? இது நிச்சயமாக எல்லாருக்கும் பதில் தெரியும். பழைய ஏற்பாட்டில் இந்த நீங்கள் சொல்கிறது நான் பார்க்கல, புதிய ஏற்பாட்டில் அந்த கப்ரியல் தூதர் மாதாவுக்கு இந்த பிறப்பின் செய்தி சொல்கிறார். அது மட்டும் நல்லா எப்படி வந்தார்னு பைபிளில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா இது என்னால் இது ஜீர்ணிக்க முடியாத விஷயம். 1 அதிகாரம் 26 வசனம். ஆறாம் மாதத்தில் கடவுள் கப்ரியேல் எனும் தூதரை நாசரேத்தில் உள்ள ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் யோசேப் என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. இப்போ கப்ரியேல் தூதர் தானா வந்தாரா? கடவுள் அனுப்பி வந்தார். அவரே பதிச்சுட்டோம், இருக்கவே வேண்டாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கப்ரியல் தூதர் இனி பாவம் செய்ய மாட்டார், செய்யக்கூடிய வாய்ப்புலாம் கிடையாது. அவராக தன் மனம் போன போக்கில் எதையும் செய்ய மாட்டார். அப்போ வேதம் சொல்லுது கடவுள் தான் அவரை அனுப்பி வச்சார். அப்போ ஒரு தூதர், போஸ்ட்மேன் வரல, போஸ்ட்மேன் யாரோ எழுதின கடிதத்தை கொண்டு வந்து கொடுப்பாரா? அவராக ஒரு கடிதம் எழுதி உங்க கையில் கொடுப்பாரா? முகவரி கரெக்டா சொல்றாரு, நாசிரியத்துல போய் மரியாள்னு ஒருவேளை நிறைய பேர் இருக்கலாம், யோசேப் என்பவருக்கு நிச்சயதார்த்தம் ஆகி இருந்த அந்த பெண்ணை பாரு, பார்க்க சொல்ற. பார்த்த உடனே அப்ப அடுத்த வார்த்தையில நீ பார்த்த உடனே செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், பார்த்த உடனே உங்களை வாழ்த்து. எப்படி வாழ்த்து? அருள் நிறைவேற்றே. இதுதான் அவர் சொல்லக்கூடிய வாழ்த்து. அப்போது அந்த வாழ்த்தை கபிரியல் தூதருக்கு இப்படி வாழ்த்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது யார்? ஸோ நீங்கள் சொல்லப்படி கடவுள், நான் சொல்லுகிறபடி அல்ல, பைபிள் சொல்றபடி கடவுள். கண்டிப்பாக யார் அங்கே நம்ம வார்த்தைலாம், என் பிரியம் உங்கள் பிரியம் எனக்கு இது பிடிச்சிருக்கு அதெல்லாம் வேண்டாம், முழுக்க முழுக்க வேத அடிப்படையிலே பார்ப்போம். கடவுள் தான் அனுப்புனார். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இன்னும் புரிய வேண்டும் என்றால், இந்த வேதம் படிக்கும்போது சில பேர் இந்த தவறு தான் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு அம்பாசிடர்னு வச்சுருப்பாங்க, இந்திய பிரதிநிதி, அவர் ஒரு விஷயமும் ஒரு வெளிநாட்டுக்கு போவார், கவர்மெண்ட் என்ன சொல்ல சொல்லிச்சோ அரசு அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும். ஒரு வார்த்தை கூடுதலாக நீங்கள் பேசினாலும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்.
கூட்டவும் கூடாது, நீங்கள் சொன்ன விஷயங்களை குறைக்கவும் கூடாது. ஏன்னா அது ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ளே பிரச்சனையும் வந்துடும். ஒரு தூதருடைய வேலை அப்போ இந்த தூதரே இவ்வளோ பிரமாணிக்கும் என்றால், கடவுளுடைய தூதர் கடவுள் கற்றுக் கொடுத்ததை இங்கே வந்து சொல்கிறார். எப்படி அந்த அம்மாவை ஆங்கிலத்தில் அட்ரஸ் பண்ணுறது, எப்படி நீ கூப்பிட வேண்டும் என்றால் அருள் நிறைந்தவள், அல்லது பிரிந்த சகோதரருடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா கிருபை பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, கூடுதலாக ஒரு வார்த்தை இருக்கும் அவங்க பைபிளில், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரேங்கிற வார்த்தை இங்கேயே இருக்கும். நம்முடைய பைபிளில் வந்து பின்னாடி வரும், இங்கே ரெண்டு இடத்துல வரும். பிதா அனுப்பும் போதும் இதே வார்த்தையை சொல்லுவார். ஆக அந்த வாழ்த்தை துவக்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ நானோ ஒரு புனிதரோ கோப்பாண்டவரோ அல்ல, வேதம் அதாவது பிதாவானவர் தான் அந்த வார்த்தையை துவக்கிறார். அப்போது நான் அந்த வார்த்தையை சொல்வதில் என்ன அர்த்தம்னு கேட்பதே பிதாவை நோக அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கிட்டோம். அதாவது பிதா தெரியாமல் பண்ணிட்டாரு, நாங்கள் விவரம் தெரிந்து கொள்கிறோம் என்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்தோம். அடுத்தது அதற்கு அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நிலை. பிரிந்த சகோதரி பைபிளில் இந்த வார்த்தை இங்கேயே வந்துடும், கபிரியல் தூதர் சொல்லும்போதே வந்துடும். ஆனால் பிரிந்த சகோதரருடைய பைபிளிலும் நமது பைபிளிலும் இந்த வார்த்தை பின்னாடி வரும். இப்போது எலிசபெத்துமா வீட்டுக்குள்ள மாதா நுழையும் போது, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய வயிற்றில் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எலிசபெத்துமா சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கு, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் உள்ள போகுமே, இந்த வார்த்தையை யார் சொன்னது?